ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை தனாஸ் கிச்சன் ப்ளஸ். வெத்தலையில் பலவிதமாக மாலை கட்டுறது நம்ம பார்த்துருக்குறோம். எங்கள் சம்பந்தி ஒரு தடவை இந்த மாதிரி பூக்களையெல்லாம் வச்சு கட்டியிருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அப்போவே சொன்னேன், நானும் இது மாதிரி ஒரு நாள் கோர்த்து வீடியோ போடுறேங்கன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு அவங்கக்கிட்ட போய் எடுத்துகிட்டு வரக்கு நேரம் இல்லை, அதனால் நானே கோர்த்து போடுறேங்க. இது நான் தான் எங்கள் ஏரியா விநாயகர் கோயிலுக்கு கோர்த்து கொண்டு போய் கொடுத்துருந்தேன். குருக்கள் இப்போ வந்து விநாயகருக்கு போட்டுட்ருக்காரு. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு மாலை எப்படி கோர்க்கறதுன்னு தான் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். நீங்கள் இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கோவை தனாஸ் கிச்சன் ப்ளஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் மாலை கட்டலாங்க. நான் இப்போ மாலை கட்டுறக்கு எங்கள் வீட்லேயே வெத்தலை கொடி இருக்குது, அதில் பறிச்சுட்டு வந்துடுறேன். ரொம்ப இலசாவும் இல்லாமல் முத்துன இலையாகவும் இல்லாமல் பறிச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா நம்ம ஊசியை நூல் விட்டு கோர்க்கணும், அது கிளியாமல் இருக்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி வெத்தலையாக நான் பறிச்சுட்டு வந்துடுறேன். நான் வந்து பறிச்சுட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ அதையெல்லாம் தண்ணியில் போட்டுட்டேன், நல்லா கழுவி அலசி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எடுத்து நான் வேற ஒரு தண்ணியில் போட்டேன். இப்போ அந்த கழுவுன வெத்தலையிலாம் நான் ஒன்று ஒன்றா எடுத்து ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கிறேன். மூணு வெத்தலை ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம். நான் மூணு மூணாக வச்சு கட்டுறேன். ஏன்னா ஒன்றுன்னா வச்சு கட்டும்போது அது கிழிஞ்சு போயிடும், மூணாக வச்சு கட்டும்போது கொஞ்சம் நமக்கு அது ஸ்ட்ராங் கிடைக்கும். இப்போ அதுக்கு மேலே ஒரு செவந்தி பூ, ஏதாவது ஒரு நல்ல பெரிய பூவாக எடுத்துக்கலாம். டார்க் கலராக இருக்கிற மாதிரி எடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஒரு செவந்தி பூ எடுத்துட்டேன். அதை நான் இப்போ ஊசி நூல் கோர்த்துட்டு அது கீழே நூலை விட்டு எடுத்து அதுக்கு மேலே பாருங்கள், செவந்தி பூக்கு மேலே ஒரு அடீனியம் வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த பூ வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு வாடாமல்லி வச்சுக்கலாம், டேபிள் ரோஸ் ஏதாவது இருந்தால் கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப அட்ராக்டிவ் கலராக கான்ட்ராஸ்ட் கலராக இருக்கிற மாதிரி வச்சு இன்னும் ரொம்ப நல்லதாக இருக்கும். பாருங்கள், வச்சு நான் பின்னாடி திருப்பி அதே முடி போட்டுக்கிறேன். இப்படி மூணு மூணு வெத்தலைக்கு ஒவ்வொரு பூ வச்சு கட்டி முடி போட்டுக்கலாம். அப்போ தான் அது வந்து நல்லா தனித்தனியாக கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், முடி போட்டுட்டா அதை மைல்டாக தான் முடி போட்டணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம அவசரமாக பண்ணோம்னா வெத்தலை கிழிஞ்சு போயிடும். இனி அடுத்த செட் எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நான் ஊட்டி ரோஸ் எடுத்துக்கிறேங்க. ஊட்டி ரோஸ் எடுத்துட்டு அதை ஒரு ஒரு பெட்டலாக நான் பிரித்து எடுத்துக்கிறேன். நம்ம கொஞ்சம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தாங்க, நமக்கு எது நல்லா இருக்கோ அந்த மாதிரி பூவை எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ரோஸ் எடுத்து அந்த ரோஸை ஒன்று மேலே ஒன்று ஒவ்வொரு இதெல்லாம் வச்சுட்டு அதையும் நான் செவந்தி பூ மேலே வச்சுக்கிறேங்க. ஒரு அடீனியம், ஒரு செவந்தி பூ, அந்த மாதிரி ஒரு ரோஸ், அந்த மாதிரி மாற்றி மாற்றி பாருங்கள். இப்போ செவந்தி பூ வச்சுட்டேன், அதுக்கு மேலே அந்த ரோஸ் பெட்டல் வச்சுக்கலாம். இப்போ ஊசி கீழே விட்டு நம்ம எடுத்து ஒரு ஒரு வெத்தலையாக ஒரு செட்டாக நம்ம முதல்ல அதை கட்டி வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், கீழே விட்டு அதை திருப்பி நம்ம போட்டு நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை கட்டிக்கலாங்க. பாருங்கள், ரெண்டு முடி போட்டுக்கலாம். நம்ம அது பிரியாமல் இருக்கும். அப்போ தான் நம்ம கட் பண்ணிடலாம், கையோட நூலெல்லாம் கட் பண்ணிடலாம். அது இருந்தாலும் நூல் ஏதாவது கையில் பிடிச்சி இழுத்தா வெத்தலை கிழிஞ்சிரும். இப்போ நான் பாருங்கள், 11 செட்டு வெத்தலை, மூணு மூணு வெத்தலையாக வச்சு கட்டியிருக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு அதுவும் ஒத்தப்படியாக வரும், 33 வெத்தலையும் ஒத்தப்படியாக வரும். அதனால் நான் இப்போ 11 செட்டு வச்சுருக்குறேங்க. இப்போ அதை வந்து நம்ம அப்படியே அடுக்கடுக்க ஒன்று கீழே ஒன்றா வச்சு நம்ம ஒரு கெட்டி தையல் போட்டு அப்படியே லைனாக கோர்த்துட்டு வரலாம். பாருங்கள், அப்படியே நான் லைனாக கோர்த்துட்டு வரேன். இப்போ நமக்கு அது ஒரு மாலை மாதிரி அப்படியே செட்டாக வந்துடும். நம்ம எப்படி துணியில் கெட்டி தையல் போடுவோமோ அந்த மாதிரி நம்ம கோர்த்துட்டு வரலாம். பாருங்கள், கீழே விட்டு எடுத்துட்டு இன்னி ஒரு செட்டை நம்ம பக்கத்தில் கீழே வச்சுக்குவோம். அப்புறம் அதில் குத்தி எடுக்கலாம். இந்த மாதிரி அப்படி பாருங்கள், இந்த மாதிரி லைனாக நம்ம கோர்த்துட்டு வருவோம். இதுவும் அதே மாதிரியே நம்ம கீழே அழுங்காமல் வச்சு நம்ம அதை நாட் போட்டுக்கலாம். போட்டு ரெண்டு சைடும் நம்ம அந்த சுவாமிக்கோ நிலவுக்கோ கட்டுற மாதிரி நூல் விட்டுக்கலாம். விட்டுட்டா பாருங்கள், மாலை எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு. இதெல்லாம் எங்கள் சம்மந்தி கட்டின மாலைங்க. அவங்க கோர்த்து வச்ச பூவு, அவங்க ரோஸ் வச்சு வச்சுருக்காங்க. அதுவும் சூப்பராக இருக்குது. இதை பார்த்த பின்னாடி தான் நமக்கு இது வரும் நம்மளும் செய்யலாமேன்னு தோணுச்சு. அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை தனாஸ் கிச்சன் ப்ளஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.